புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்த நிலையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆலோசகர்களாக ஓய்வு பெற்ற இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கும் நிலையில் புதிதாக இருவர் நியமனம் செய்யப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இரண்டு மாதமே பணியிலிருந்த இவர்களுக்கு அரசு வாகனங்கள் தங்கும் இல்லம் உதவியாளர்கள் என அரசு நிதியிலிருந்து செலவு செய்யப்பட்டது அதில் அவர்களின் ஊதியம் வீடு பொருட்கள் கட்டில் சோபா உள்ளிட்டவைகளுக்கு ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உட்பட இருபத்தி நான்கு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது இந்த விவகாரத்தில் ஆளுநர் மீது சர்ச்சை எழுந்துள்ளது இதை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கெனவே பல சர்ச்சைகளில் உள்ள புதுச்சேரி அரசியல் வட்டார நிலவரத்தோடு நிதி பற்றாக்குறையை சந்தித்து வரும் புதுச்சேரி மக்களிடையே புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க